வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்று இலங்கை அறிவித்திருக்கக்கூடிய இன்னொரு தகவலின் மூலம் தமிழர்கள் மீது இலங்கை நடத்திய இன்னொரு இனப்படுகொலை வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொளியில் நாம் தெளிவாக பார்க்கலாம். தமிழர்களுடைய பிரச்சனையை ஒரு வருடத்தில் முடித்து விடுவதற்கான களத்தை ஆட்சியாளர்களாகிய நாங்கள் எடுக்க இருக்கிறோம் என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அறிவித்தார். அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தமிழர்களுடைய நலன்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். அந்த குழுவில் விஜயதாசா ராஜபக்சே மற்றும் டக்ளஸ் தேவானந்தம் போன்றவர்கள் அந்த குழுவில் இடம் பிடித்தார்கள். இந்த குழுவில் இடம் பிடித்தவர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் விஜயம் செய்து தமிழர்களுடைய விடயங்களை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அல்லது கள ஆய்வு செய்வதற்கு அவர்கள் விஜயம் செய்தார்கள் என்கின்ற தகவல்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நவம்பர் முதல் வாரத்தில் அவர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் விஜயம் செய்தார்கள். விஜயம் செய்து அங்கு பல தமிழ் சார்புடைய விடயங்களை குறித்து அவர்கள் ஆய்வு செய்ததாக செய்திகள் வருகிறது. தற்பொழுது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய விஜயதாசா ராஜபக்சே அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இந்த கருத்து ஏறக்குறைய சுமார் 2 வருடங்களுக்கு முன்பு கோத்தபய ராஜபக்சே அவர்கள் அறிவித்த கருத்தை ஒத்த கருத்தாகவே இருக்கிறது. கோத்தபய ராஜபக்சே அவர்கள் ஐநா மன்றத்திற்கு ஒரு கருத்தை பதிவிடுகிறார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் கொடுப்பதற்கு அரசாங்கம் தயாராகி கொண்டு இருக்கிறது என்ற கருத்தை பதிவிடுகிறார். அப்படி என்றால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்கின்ற விடயத்தை கோத்தபய ராஜபக்சே அவர்கள் அப்பொழுதே மிக தெளிவாக எடுத்து வைத்தார். அதன் பின்னணியில் இலங்கை இராணுவத்திடம் வந்து சரணடைந்த அல்லது இலங்கை இராணுவத்தினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற பதிவுதான் அதன் பின்னணியில் இருந்தது. ஆனால் அது ஒரு தெளிவான பதிவாக இல்லை என்கின்ற காரணத்தினால் காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளுடைய சொந்தங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டங்கள் ஐநா மன்றத்தில் ஒரு வலுவான களத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கியது. ஐநா மன்றத்தின் நிர்பந்தத்தின் காரணமாக 2017 அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டது அரசு சார்பில். அந்த அலுவலகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயங்களை குறித்து ஆய்வு செய்வதற்கும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கும் இந்த அலுவலகம் திறக்கப்பட்டது. ஆகஸ்ட் 2019 யாழ் பகுதியில் இன்னொரு அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்த அலுவலகம் அதிகாலையில் வந்து திறந்தார்கள் என்பதுதான் ஒரு சிறப்பான பதிவு. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களை குறித்த விடயங்களை தேடி கண்டுபிடிப்பதற்கும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல்களை எடுத்து வைப்பதற்காகவும் இந்த அலுவலகங்கள் திறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த திறக்கப்பட்ட இந்த அலுவலகங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயங்களை குறித்து ஒரு தேடலை கையில் எடுத்ததா என்றால் அது கேள்விக்குறி. ஆனால் அலுவலகம் திறக்கப்பட்டது என்கின்ற வார்த்தை மட்டும்தான் இங்கு எடுத்து வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக தங்களுடைய உறவுகள் எங்கே சென்றார்கள் என்ற வேதனையில் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய சொந்தங்கள் போராட்டங்களை நடத்தினார்கள். இந்த போராட்டங்கள் ஐநா மன்றத்தின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரோ குட்ரிஷ் அவர்களை சந்தித்த பொழுது, கோத்தபய ராஜபக்சே அவர்கள் சந்தித்த பொழுது காணாமல் ஆக்கப்பட்டோர்கள் விடயங்களை குறித்து ஒரு அழுத்தமான பதிவு இலங்கையின் மீது வைக்கப்பட்டது. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களை குறித்த ஒரு தேடலை அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தான் தொடர்ச்சியாக ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டு இருந்தார்கள். 2014 சுமார் 40,000 மேற்பட்டோர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்றது செய்தி. அப்படி என்றால் இந்த 40,000 அவர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் என்பதை இலங்கை ஆட்சியாளர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக இப்பொழுது ஒரு கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள்.
அதுதான் இலங்கையின் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய விஜயதாசா ராஜபக்சே அவர்கள் அறிவித்திருக்கிறார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்கின்ற விடயம்தான் எனக்கு தெரிகிறது. அதை எப்படி அவர்களுடைய உறவுகளுக்கு தெரிவிப்பது என்பது சிக்கல். தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயங்களை மையப்படுத்தி தங்களுடைய கட்சிகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே தெரியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்கின்ற விடயம். எனவே இலங்கையின் நிதியமைச்சர் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது, அல்லது அந்த கருத்துகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துவிட்டார்கள். அந்த முடிவு ஒட்டுமொத்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் யாரும் உயிருடன் இல்லை. எனவே அரசு 2,00,000 நிவாரணம் தருவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த நிவாரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு களத்தை எடுத்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்களுடைய அனைத்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சார்புடைய அனைத்து விடயங்களுக்கும் ஒரு மூடுவிழா நடைபெற்றுவிடும் என்பதுதான் அரசாங்கத்தின் ஒரு தேடலாகவும் அல்லது ஒரு தீர்வாகவும் இருக்கிறது என்று வைக்கலாம். ஆனால் இங்கு நாம் 2009 கடைசி யுத்தத்தின் போது நடந்த அந்த இறுதி இழந்த அத்தனை உறவுகளை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது ஒரு பெரிய இனப்படுகொலையை இலங்கை ஆட்சியாளர்கள் செய்தார்கள் என்பதை அழுத்தமாக பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம். ஏறக்குறைய அதே இனப்படுகொலையை இப்பொழுது மீண்டும் ஒரு இனப்படுகொலையை இலங்கை ஆட்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுதான் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இப்பொழுது உயிருடன் இல்லை என்கின்ற விடயத்தை குறித்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பதிவு. இந்த பதிவு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பதிவாகத்தான் இருக்கின்றது. காரணம், 13 தங்களுடைய உறவுகளை தேடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம், இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் உணவு, உறக்கம், தங்களுடைய மன நிம்மதி இவைகளையெல்லாம் இழந்துவிட்டு எப்படியாவது எங்களுடைய உறவுகளை நாங்கள் சந்தித்து விடுவோம் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் பயணித்துக் கொண்டு இருந்தார்கள். இலங்கை ஆட்சியாளர்களால் சரணடைந்தவர்களையும் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தமிழர்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்கின்ற விடயத்தை ஒத்துக்கொள்வதற்கு இவர்களுக்கு 13 தேவைப்பட்டது என்பதை விட 13 தமிழர்களை குரங்காட்டி வித்தை காட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். தற்பொழுது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த நகர்வுகளின் அடிப்படைக்குள் நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் நாம் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயங்களை குறித்து ஒரு தீர்வை எடுத்து வைக்கவில்லை என்றால் சர்வதேசத்திடமிருந்து நமக்கு ஒரு பெரிய அழுத்தம் வரும். அந்த அழுத்தத்திலிருந்து எப்படி மீண்டு வருவது என்கின்ற கணக்கீட்டில் ஒட்டுமொத்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்கின்ற தகவலை எடுத்து வைக்கிறது. இங்கு அறிவுபூர்வமாக நாம் சிந்திக்கின்ற பொழுது 2 விடயங்கள் நம் மனதிற்குள் எழும்புகின்றன. 1, இறுதிக்கட்ட போர் நடைபெறுகின்ற பொழுது அந்த போரில் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக இலங்கை இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள், இன்னும் ஒரு பிரிவினர் விசாரணைக்காக இலங்கை இராணுவத்தினால் அழைத்துச் செல்லப்பட்டவர்கள், அத்தனை பேருமே தமிழர்கள், வேறு மொழியை சார்ந்தவர்களோ அல்லது வேறு அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய வேறு யாரையும் இவர்கள் அழைத்துச் செல்லவில்லை. எனவே 30,000 40,000 பேர் அழைத்துச் செல்லப்பட்டதாக பதிவுகள் சொல்லப்படுகின்றன. அந்த 40,000 பேரை துணிந்து அழிக்கக்கூடிய ஒரு தைரியம் இலங்கை இராணுவத்திற்கு இருந்திருக்கிறது அல்லது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு இருந்திருக்கிறது என்றால் சர்வதேசம் மனித நல்லிணக்கத்தை குறித்து பேசுவதும் மனிதர்களுடைய வளர்ச்சியை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பேசுவதும் ஒரு மடமையான செயலாகத்தான் இன்று நம் முன்னால் வந்து நிற்கிறது. தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக அநீதிகள் தொடர்ச்சியாகவே இலங்கை ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்பது ஒரு பதிவாக இருந்தால் கூட இப்பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய வேலையைத்தான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருந்தார்கள் என்பதைத்தான் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்று அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. பல தமிழகத்தில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள், தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசக்கூடிய தலைவர்கள்.
கண்டிப்பாக இலங்கை அரசாங்கம் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்பதை அறிவிக்கின்ற இந்த வேளையில் அவர்களுக்கு என்ன வாயிற்று என்பதை கண்டுபிடிப்பதற்கும் அதற்கான களத்தை எடுப்பதற்கும் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கை. ஏறக்குறைய அதே கோரிக்கைதான் இலங்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளை பார்த்தும் தமிழர்கள் வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது இலங்கை ஆட்சியாளர்கள் இனப்படுகொலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது நிரூபணம் ஆகியிருக்கிறது. நன்றியுடன் இன்பா.